ஜோதிகா பட ஷூட்டிங், லக்ஷ்மி மேனனுக்கு கம்பேக், ஜுங்கா ஆடியோ டீசர்னு பல இன்ஃபர்மேஷன்ஸோட வருது காம்பஸ் சினிமா. வித்யாபாலன் நடிப்புல சூப்பர் ஹிட் ஆகி பல விருதுகளை பெற்ற தும்ஹாரி சுலு படத்தோட தமிழ் ரீமேக்ல ஜோதிகா நடிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொழி படத்துக்கு பின்னாடி ஜோதிகா ராதாமோகன் இயக்கத்துல இணையறாங்க. விதார்த், லக்ஷ்மி மஞ்சு, எம் எஸ் பாஸ்கர், மனோபாலா, குமாரவேல்னு பலர் நடிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வாரம் தொடங்கியிருக்காங்க. இந்த படத்தை 50 நாட்கள்ல ஒரே ஸ்ட்ரெச்சில் எடுக்கிறதா முடிவு செஞ்சிருக்காங்களா. சோ இந்த வருஷத்துக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. மைனா கும்கின்னு யதார்த்தமான படங்களை இயக்கிய பிரபு சாலமன் தற்போது கும்கி 2, காடன் ஆகிய 2 படங்களை இயக்கிட்டு வராரு. பலரும் காடன் தான் கும்கி 2ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டுமே வேற வேற படங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழ்ல காடன், தெலுங்குல ஆரண்யா மற்றும் ஹிந்தியில ஹாத்தி மேரே சாத்தின்னு 3 மொழியில தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்துல விஷ்ணு விஷால் லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துல ராணா தகுபதி முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு நிச்சயம் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல 15 யானைகளை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்களாம். இது நிச்சயமா இந்திய சினிமா வரிசையில பேசப்படும் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கௌதம் மேனன் சமீப காலமாவே தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஒன்றாக ஒரிஜினலில் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங் டைரக்ட் செஞ்சு வெளியிட்டுட்டு வராரு. அவர் முன்னாடியே வெளியிட்ட கூவா, உளவிரவு ஆகிய ஆல்பம் பாடல்கள் மில்லியன் கணக்குல வியூஸ் பெற்றிருக்கு. அந்த வகையில இவர் அடுத்து இயக்கி வெளியிட இருக்கும் ஆல்பம் பாடல்ல அதர்வா அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. போதை கதைன்னு டைட்டில் வச்சிருக்கும் இந்த ஆல்பம் பாடலுக்கு பாடகர் கார்த்திக் இசையமைச்சிருக்காராம். அண்ட் மதன் கார்கி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த ஆல்பம் சாங் விரைவில் இணையதளத்துல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. டைரக்டர் ப. ரஞ்சித் தன்னுடைய நீலம் ப்ரொடக்ஷன் சார்பா பரியேறும் பெருமாள் படத்தை தயாரிச்சுட்டு வராரு. கதிர், ஆனந்தி, யோகி பாபுன்னு பலர் நடிச்சிட்டு வரும் இந்த படத்தை மாரி செல்வராஜ் இயக்குறாரு. அண்ட் சந்தோஷ் நாராயண் இசையமைச்சிருக்கும் இந்த படத்தோட டீசர் சமீபத்துல ரிலீஸ் ஆகி பல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு. லக்ஷ்மி மேனன் இப்போ பிரபுதேவாக்கு ஜோடியா யங் மங் சங் படத்துல நடிச்சிட்டு வராங்க. காமெடி டிராமாவாக உருவாகும் இந்த படத்தோட சாங் சீக்வன்ஸ் இப்ப ஷூட் பண்ணிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி மற்றும் சங்கர் பச்சன் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்களாம். ரொம்ப நாளாவே ஸ்கிரீன்ல காணாம போயிருந்த லக்ஷ்மி மேனனுக்கு இந்த படம் ஒரு கிரேட் கம்பேக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நகைச்சுவை நடிகர் சார்லி தமிழ்ல கிட்டத்தட்ட 670 மேல படங்கள்ல நடிச்சிருக்காரு. பல படங்கள்ல தன்னோட துல்லியமான நடிப்பால பலரையும் சிரிக்கவும் அழவும் வச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு பின்னாடி வேலைக்காரன் படத்துல நடிச்சிருந்த அவரு சண்முகம் சலூன் என்ற படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில அவர் கதாநாயகனாக நடிக்கும் முதல் படமான இந்த படத்தை கருப்பையா சீராம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும் போதே நிச்சயமா இது பேசப்படும் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இப்போ இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தை இயக்கிய கோகுல் இயக்கத்துல ஜுங்கா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கோகுலோட யூஷுவல் ஸ்டைல்ல இது ஒரு கேங்ஸ்டர் காமெடி படமா உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கும் அவருடைய ஆஸ்தான இசையமைப்பாளரான சித்தார்த் விபின் தான் இசையமைச்சிருக்காரு. சமீபத்துல இந்த படத்தோட ஆடியோ டீசர் வெளியாகி இருக்கு. இந்த ஆடியோ டீசர் செம்ம கலகலப்பாவும் நகைச்சுவையாவும் இருக்கு. விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ல தயாராகும் இந்த படம் நிச்சயமா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏஆர் முருகதாஸ் விஜய் காம்போல உருவாகிட்டு இருக்கிற தளபதி 62 படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருக்காங்க படக்குழு. விறுவிறுப்பா நடந்துட்டு வர இந்த படத்தோட படப்பிடிப்புக்கு நடுவுல இந்த படத்தோட VFX வேலைகளை அஜெக்ஸ் VFX செய்ய இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அஜெக்ஸ் VFX இதுக்கு முன்னாடியே ஜெயம் ரவி நடிக்கிற டிக் 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 படத்துக்கு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் செஞ்சு பல திரையுலக பிரபலங்களோட பாராட்ட பெற்றவங்க. உலக நாயகன் இப்போ அரசியல், டிவி நிகழ்ச்சி, சினிமான்னு செம பிஸியா இருக்காரு. இவரோட நடிப்புல வெளியாகாம இருக்கிற விஸ்வரூபம் 2 படத்தை விரைவில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடிதான் இந்தியன் 2 பட ஷூட்டிங்ல இணைய இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கமல் இயக்கி நடித்த சபாஷ் நாயுடு படத்தை முடிச்சே ஆகணும்னு தயாரிப்பாளர் நெருக்கடி கொடுத்திருக்கிறதால ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்தியன் 2 தொடங்குறாங்களாம். விக்ரம் நடிப்புல கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கி இருக்கும் படம் துருவ நட்சத்திரம்.
ஸ்பை த்ரில்லர் படமா உருவாகி இருக்கும் இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ், ரித்துவர்மா, பார்த்திபன், சிம்ரன், ராதிகான்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மூன்றாவது டீசர் இந்த வாரம் வெளியாகிய சில மணி நேரங்கள்ல பல வியூஸ் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம டீசரை பார்க்கும் போதே செம்ம பிரம்மாண்டமாவும் இருக்கு. இந்த வாரம் சினிமா உலகத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே காம்பஸ் சினிமாவில பாத்திருப்பீங்க. அடுத்ததா வரப்போறது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த ட்வீட்ஸா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல பதிவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இப்ப காம்பஸ் ட்வீட்ஸ்ல பாக்கலாம். ஏ ஆர் ரஹ்மானுடன் அவார்ட் ஷோல எடுத்த பிக்சரை அனிருத் ஃபீலிங் பிளஸ்ட்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்கிறாரு. நானும் ரஜினி ஃபேன் தாங்க, காண்ட் வெயிட் டு வாட்ச் காலான்னு அமீர் கான் ட்வீட் போட்டிருக்கிறாரு. கௌதம் மேனனின் அடுத்த படத்துல நடிக்கும் அதர்வா மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷோட படம் பிடிச்சது மிக்க மகிழ்ச்சின்னு கௌதம் வாசுதேவ மேனன் ட்வீட் போட்டிருக்கிறாரு. மங்கம்மா ரங்கம்மா சமந்தாவோட தெலுங்கு சாங்குக்கு ஒரு குட்டி பையன் ஆடினதை பார்த்து இந்த அழகு பாப்பாவை கடத்த போறேன்னு ட்வீட் போட்டிருக்காங்க சமந்தா. பிரேம்ஜி தன் அண்ணன் வெங்கட் பிரபு கூட காலா படத்துக்கு போன போது தியேட்டர்ல எடுத்த பிக்சரை தான் பிரேம்ஜி ட்விட்டர்ல போட்டிருக்காரு. வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே செலிபிரேட் பண்ணி ஈகோ ஃப்ரெண்ட்லி பாட்டில்ஸோட ரன்வீர் தன்னுடைய நண்பரோட எடுத்த புகைப்படத்தை தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு. ரஹானேக்கு பர்த்டே விஷ் பண்ணி சச்சின் டெண்டுல்கர் தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு. சித்தார்த் பரியேறும் பெருமாள் பட டீசரை பார்த்துட்டு டீமுக்கு வாழ்த்து கூறி ட்விட் போட்டிருக்காரு. ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் போனி கபூர் தங்களுடைய 22nd வெட்டிங் ஆனிவர்சரியை நினைவு கூறி ட்விட் போட்டிருக்காரு. பிளாஸ்டிக் வேஸ்ட்னால கடல்வாழ் உயிரினம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்படையும்னு சில புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அரவிந்த் சுவாமி. நம்மளை சிந்திக்க வைக்கிற, ஆச்சரியப்பட வைக்கிற டெக்னாலஜியில எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அடுத்த செக்மெண்ட் காம்பஸ் அப்டேட். Facebook தற்போது மைக்ரோசாப்ட், ஆப்பிள், அமேசான், சாம்சங்னு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கம்பெனிகளோட அதன் யூசர் டேட்டாவை பகிர்ந்திருக்குதான். இதன் மூலமா அந்த கம்பெனிகள் Facebook யூசர்களை அணுகலாம். இதனால Facebook நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் செய்யறது மட்டும் இல்லாம அந்த கம்பெனிகள் சோசியல் நெட்ஒர்க் வசதியை தங்களோட டிவைஸ்களில் ஆட் பண்றதுக்காகவும் தானா. ஜப்பான் தற்போது டோக்கியோவில் செல்ஃப் டிரைவிங் கார் சேவையை 2020 லான்ச் செய்யறதா திட்டமிட்டிருக்காங்க. இது மூலமா டிரைவரே இல்லாம நம்மளால கார்லயும் போக முடியுமா. அது மட்டும் இல்லாம விர்ச்சுவல் பவர் பிளான்ட்டை 2022 உருவாக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. லிக்விட் பயோப்சி எனப்படும் பிளட் டெஸ்ட் ஒன்றை தற்போது டெவலப் செஞ்சுட்டு வராங்க. இந்த பிளட் டெஸ்டின் மூலமா 10 விதமான கேன்சர்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிகுறி தெரிவதற்கு முன்பே கண்டறியுமாம். அது மட்டும் இல்லாம தற்போது கல்லீரல் மற்றும் கருப்பை சம்பந்தப்பட்ட கேன்சர்களை துல்லியமா இது கண்டுபிடிக்கலாம். இது கேன்சர் ரிசர்ச் சேவைக்கும் நிச்சயம் பயன்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. எப்பவுமே குதூகலமா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிற ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ் தாங்க. சோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேம்ஸ்ல இந்த வாரம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்ல பாக்கலாம். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. உலகின் 3rd நிலை வீரரான மரின் சிலிச் 4th சுற்றில் ஃபெபியோ பாக்னியை எதிர்கொண்டார். பரபரப்பாக சென்ற இந்த ஆட்டம் யார் வெற்றி பெறுவார் என்ற நிலையில இந்த செட்டை சிலிச் 6-3 என்ற கணக்குல கைப்பற்றி காலிறுதிக்கு முன்னேறியிருக்காரு. இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், வங்காளதேசம், தாய்லாந்து, மலேசியா ஆகிய 6 அணிகள் கலந்து கொள்ளும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. இந்திய அணி தனது முதல் 2 போட்டிகளில் மலேசியா மற்றும் தாய்லாந்து அணிகளை எளிதாக வீழ்த்தியது. நடைபெற்ற 3rd போட்டியில் இந்திய அணி வங்காளதேச அணியை எதிர்கொண்டது. இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வங்காளதேச அணியிடம் தோல்வியடைந்தது. விளையாட்டு வீரர்களில் அதிகம் சம்பளம் பெறுபவர்கள் பட்டியலை பிரபல போக்ஸ் நாளிதழ் வெளியிட்டிருந்தது. இந்த பட்டியலில் முதலிடத்தை பிரபல குத்துச்சண்டை வீரரான மேவெதர் பிடித்துள்ளார். இதில் பிரபல கால்பந்து வீரர்களான ரொனால்டோ, மெஸ்ஸி, கூடைப்பந்து வீரர் லிபீரன் ஜேம்ஸ் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி உலக அளவில் 83rd இடத்தில் உள்ளார். ஜேம்ஸ் சதர்லண்ட் 1998 ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தில் இணைந்தார்.
2001 முதல் தலைமை செயலதிகாரி பதவி வகித்து வந்தார். 20 ஆண்டுகளாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தில் பணிபுரிந்த இவர் தற்போது ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்திருந்தார். புதிய தலைமை செயல் அதிகாரி நியமிக்கப்படும் வரை அந்த பதவியில் சதர்லண்ட் நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வருகிற 14ஆம் தேதி ரஷ்யாவில் தொடங்க இருக்கிறது. இதில் பங்கேற்கும் அணிகள் வெவ்வேறு அணிகளுடன் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடி வருகிறது. இதில் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனிவா நகரில் நடந்த பயிற்சி ஆட்டம் ஒன்றில் பி பிரிவில் இடம் பிடித்துள்ள மொரோக்கோ அணி ஸ்லோவாக்கியை சந்தித்தது. இதில் மொரோக்கோ அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்லோவாக்கியாவை வீழ்த்தியுள்ளது. முதல் முறையாக ரஷ்யாவுக்கு உலகக்கோப்பையை நடத்தும் வாய்ப்பு கிட்டியது. உலகக்கோப்பையில் கால்பதிக்கும் கனவு கிரீஸ், நைஜீரியா, சவுதி அரேபியா ஆகிய அணிகளுக்கு இந்த போட்டியின் மூலம் நனவாக இருக்கிறது. சோவியத் யூனியன் சிதறிய பிறகு தனிநாடாக ரஷ்யா பங்கேற்க இருக்கும் முதல் உலகக்கோப்பை இதுதான். இதேபோல் மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி ஒரே நாடாக இணைந்து 1938 பிறகு ஒரே ஜெர்மனியாக இந்த உலகக்கோப்பையை சந்திக்க இருக்கிறது. டெல்லியில் உள்ள மேடம் துசாட்ஸ் அருங்காட்சியகத்தில் விளையாட்டு, கலைத்துறை, அரசியல், பொது சேவை போன்றவற்றில் ஈடுபட்டு வரும் பிரபலங்களுக்கு மெழுகினால் ஆன ஆள் உயர சிலை வைக்கப்பட்டுள்ளன. இந்த வரிசையில் கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கும் மெழுகு சிலை வைக்கப்பட்டுள்ளது. விராட் இந்திய கிரிக்கெட் அணியின் மிக சிறந்த வீரராக திகழ்ந்து வருகிறார். கோலி தலைமையிலான இந்த அணி பல வெற்றிகளை கண்டுள்ளது. அவரின் வெற்றிகளை பாராட்டும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான், வங்காளதேசத்திடையே 3 T20 over கிரிக்கெட் போட்டி உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நடந்த முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது. 2வது T20 போட்டி டேராடூனில் நடைபெற்றது. டாஸ் வென்ற வங்காளதேசம் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இறுதியில் ஆப்கானிஸ்தான் அணி 135 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. வங்காளதேசத்துடனான T20 தொடரை ஆப்கானிஸ்தான் 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி முன்னிலை வகிக்கிறது. களிமண் தரை மன்னன் என்று புகழக்கூடிய ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் டென்னிஸ் போட்டியில் 900வது வெற்றி பெற்றுள்ளார். பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி நடந்து வருகிறது. இதில் ஆடவருக்கான 4வது சுற்று ஒற்றையர் போட்டிகள் நடந்தன. இதில் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடாலை எதிர்த்து ஜெர்மனி வீரர் மார்டீரர் மோதினார். இந்த போட்டியில் மார்டீரரை தோற்கடித்து 12வது முறையாக காலிறுதி போட்டிக்கு முன்னேறினார் நடால். நடால் தனது டென்னிஸ் வாழ்வில் ஒற்றையர் பிரிவில் பெறும் 900வது வெற்றி இதுவாகும்.